ஜூலை மாதம் 28ஆம் தேதி வாரத்தின் 17வது வழிபாடு 17வது வாரமாக இருக்கிறது. நாட்டில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி அவரை நோக்கி பார்த்தோம். இதற்கு யோவானின் 6வது அதிகாரம் 1-15 வசனங்கள். இயேசு கலிலேயாவை கடந்து மறுக்கரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்று பெயரும். உடன்நடமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரண்மனையாளர்களை கண்டு பெருந்திரளாய் அவரை பின்தொடர் இயேசு மலைமீது ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். இவருடைய பாஸ்கவள் அண்மையிலிருந்து இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளா வருவதை கண்டு உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புடன் கேட்டார். தாம் செய்ய போது அறிந்திருந்தும் சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுபடியும் 200 தினாரத்துக்கு அப்பம் வாங்கினால் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று. அவருடைய சீடர்கள் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் எடுக்க அவருடைய 5 அப்பங்கள் பாற்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இது எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதியில் முழுவதும் புல்தரையிலும் ஆண்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளை நன்றி செலுத்தி அமர்ந்திருப்பவருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களை பகிர்ந்தளித்தார். வேண்டிய மட்டும் கிடைத்து அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்று வீணாகாதபடி இஞ்சி துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடர்கள் கூறியது. மக்கள் உண்ட பின் 5 வாக்குவதை அப்போது இஞ்சிய துண்டுகளை சேர்த்து 12 கூடை நிரப்பினார். இயேசு செய்து இந்த அறுவடையாளத்தை கண்ட மக்கள் நிறைவாக்கு உண்மையாகவே என்றார். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு அரசராக என்பதை உணர்ந்து இயேசு கருமையான இடமுறைக்கு சென்றார். இனக்கருமையானவர்களை இவர்களுக்கு உண்பதற்கு எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிடிப்புடன் கேட்டார். 200 தினாரத்துக்கு வாங்கின ஒரு இடத்துடைய கூலி வாங்கின அவர் கூட இது 10வது என்றுதான் அவர் குறிப்பிட வாதமாக இருக்கிறது. அப்போது அந்த சீடர்கள் சீமன் பேரு சொன்னா எப்போதுமே ஆண்டோடத்தை சொல்கிறார். இது ஒரு சிறு நேரத்தால் 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கின்றன. அவை இருக்கு நம்மிடம் 5 அப்பத்தி 2 மீன்கள் உள்ளன. எத்தனை பேருக்கு போதும் என்றார். இந்த அப்பத்தை 5 அப்பத்தை 2 மீன்கள் இங்கு இருப்பதை எடுத்துதான் ஆண்டவர்கள் இல்லாததையும் ஆண்டவர்கள் அப்பம் வரட்டும் என்று சொல்லியிருக்கலாம், இல்லை மீன்கள் வரட்டும் என்று சொல்லியிருக்கலாம். வானத்தின் மன்னாவை கொடுத்தார். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்தார்கள். யோவான் 3:14 பார். ஆனால் என்னென்றோன் என்னாக வாழ்வான் என்று சொல்லி அவரிடம் இருந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள். இந்த 5 அப்பம் அவரிடமிருந்து வருகிறது என்றால் அந்த சிறுவனாக இருக்கிற 5 அப்பம் இவருடைய 5 காணிகளை காட்டுகிறது. பாடுகள் பெற்று மறித்து அதன் வழியாய் தன்னையே உளவாக கொடுத்தார். 2 மீன்கள் இதோ அவருடைய விழாவில் உள்ள ரத்தம் நீரை குறிக்க அதுதான் நமக்கு திவி நக்கரணை ஆகும். பரிசு தாவியானவர்களாக அவை மனிதர்களும் சிறுவனது வாங்கியது என்பது மனுகுலத்திற்கு வந்த அவர் மனு மனிதனாக வந்த அவர் மனிதனுடைய பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் தடையாக இருந்த எல்லாவற்றுக்காக காயப்பட்டார் என்பதுதான் நன்கு காயம். விழாவை ஈட்டியால் குத்தி திறந்து அதிலிருந்து ரத்தம் நீரும் வெளிவந்தன. அது நமக்கு தொடர்ந்து நமக்கு வீட்டை கொடுக்கிறது. இங்கே பார்த்தோம் அங்க 5000 பேர் சாப்பிட்டு முடித்தார்கள் வீணாக்காதபடி சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய உணவை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து கொடுத்துக் கொண்டார். அன்றைக்கு 5000 பேர் அன்னைக்கு எத்தனை கோடி கோடி கணக்கான மக்கள் அவரை உட்கொள்கிறார். அவருடைய ரத்தத்திலே பங்கேற்கிறார், அவருடைய திருவுடையிலே பங்கேற்கிறார், அவருடைய பரிசு தாவிலே பங்கேற்கிறார். அவர் தொடர்ந்து கொடுத்து அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் கொடுத்திருக்கானால் அது இயேசுடைய மனித தந்தையில் அவருடைய மேன்மையை சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாமும் கூட மனிதர்களாக இருந்தாலும் நாம் அதை உட்கொள்வதால் அவருடைய உடலையே உட்கொள்ளும். என் தசை மெய்யான ஒரு ரத்தம் மெய்யான பான் அதை உண்டு குறிப்பவன் அவன் என்னாலும் வாழ் உலகம் உய்வதற்காக என்னை உடலையை உணவாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே நாம் ஆண்டவராக மாறுவதற்கும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று ஆண்டவருக்குள் செயல்படுத்த நமது மனித தன்மையில் இருக்கிற நாம் தெய்வீக தன்மைக்கு முழுமையாக தந்தைகளுடைய அன்பில் அவர் வளர்ந்தது போல நாமும் தெய்வீக பிரசனத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்வும் வாழ்வும் அந்த மீதியான துண்டுகள் 12 வீணாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வீணாக்க உண்மைய ஆண்டவர் நமக்குள் வந்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக போகக்கூடாது. 12 கூடைகள் நிறைய எடுத்தார். 12 என்று 12 வம்சத்தை குறித்து நிறைவு குறித்தவர் நம்முடைய வாழ்க்கை நிறைவுள்ள நிலைந்தார். நெய்ப்பல் ஆண்டவர் எனக்கு என்ன குறை பசுங்கள் மீச்சி இழைப்பாறு அமைந்த தண்ணீரை தாக தெளிப்பார். திருப்பாடல் 23 உங்களுடைய பார். அதே போல ஆண்டவரையும் உணவா ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா. நேற்று நின்று நின்று மாறாத ஆண்டவரை காயங்களால் எங்களை குணப்படுத்துவதில் உங்களுடைய திரு தண்ணீராலும் திரு ரத்தத்தினாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் மீட்டு ரசித்து விடுதலை தருகிறேன். கழுவி சுத்திகளில் பொதுப்படைப்பாக மாற்றம் விடுதலைத்தார் இயேசு ரட்சகருடைய நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் ஆசியுடன் பாராட்டு. ஆமென்.